தமிழ் வணக்கம். ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்டராஸ் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்கின்ற அழுத்தங்கள் இஸ்ரேல் தரப்பிலிருந்தும் ஜெர்மன் தரப்பிலிருந்தும் கிளம்பியிருக்கின்றது. இஸ்ரேல் ஹமாஸ் மோதலில் ஹமாஸிற்கு ஆதரவான கருத்துக்களை இவர் கூறினார் என்பது இந்த இரு நாடுகளினுடைய கடும் குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அன்டோனியோ குட்டராஸ் தன்னுடைய பதவிக்கு முற்றிலும் தகுதியற்றவர் என்று ஜெர்மனியினுடைய முன்னணி அரசியல் தலைவராகிய மரியா அக்னஸ்டாக் சிம்மர்மேன் தெரிவித்திருக்கின்றார். இவர் ஜெர்மனியினுடைய ஃபோபுன்ஸ் டேயினுடைய பாதுகாப்பு பிரிவு தலைவராக இருக்கின்றார். அன்டோனியோ குட்டராசினுடைய பதவியானது உலகத்தின் அமைதியை ஏற்படுத்த தவறிவிட்டது. இதுவரை காலமும் உலகத்தில் அமைதியை ஏற்படுத்தி கொண்டிருந்த நிகழ்ச்சி திட்டத்தை உடைத்து முறித்து திசை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு புதிய போர் ஒன்று இப்பொழுது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போரானது மிக மிக விரைவாக உலக ஒழுங்கை மாற்றிக்கொண்டிருக்கின்றது என்பதை அவர் கண்டுபிடிக்க தவறியதானது இந்த பதவிக்கு முற்றிலும் அவர் தகுதியற்ற ஒருவராக இருப்பதாக ஜெர்மன் அரசியல் தலைவி கூறியிருக்கின்றார். இதற்கு முன்னர் ஐக்கிய நாடுகள் சபை இவரை போல பலவீனமான தலைமையை காணவில்லை என்பது அவருடைய குற்றச்சாட்டு. ஆனால் இந்த இடத்தில் அவர் பழைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் பான்கி மூனை மறந்திருந்தார். மேலும் அன்டோனியோ குட்டராசிற்கு விவகாரத்தை கையாள்வதில் கெட்டித்தனம் போதியது அல்ல என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இஸ்ரேல் ஹமாஸ் போரை விட இவருடைய ஆளுமை குறைவிற்கு வேறு எந்த புதிய ஆதாரங்களையும் தாம் தர வேண்டிய தேவையில்லை என்றும் சாடியிருக்கின்றார். இந்த போரின் உள்கட்டமைவானது ஏதோ ஹமாஸ் இஸ்ரேல் போர் என்று கருதிவிடக் கூடாது. இன்றைய உலக ஒழுங்கை உடைப்பதற்கான வேகம் இதற்குள் இருப்பதை அவர் பிரித்தறிய தவறிவிட்டார். இவர் ஜனநாயக மறுப்பாளருக்காக குரல் கொடுக்கின்றார். உக்ரைன் போர், சிரிய போர், சர்வதேச சட்டங்களை உடைத்த போராக இருக்கின்றன. இந்த போர்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருப்பது இவருடைய காலத்தில் தான். 2017 முதல் இவர் இரண்டாவது கட்டமாக பதவியில் இருக்கின்றார். இஸ்ரேலினுடைய குண்டுவீச்சு, பொதுமக்கள் இழப்பு பற்றி இவர் பேசுகின்றார். உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதல், சிரியாவின் தாக்குதல் இவைகளை விட இஸ்ரேல் தாக்குதல் மோசம் என்று இவர் கூறுகின்றார். 56 வருடங்களாக பாலஸ்தீனர்கள் மூச்செடுக்க முடியாத அளவிற்கு தொடர்ந்து தாக்குதலை இஸ்ரேல் நடத்துகின்றது என்றும் இவர் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்ததானது இஸ்ரேலுக்கும் ஜெர்மனிக்கும் பலத்த கோபத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. 56 வருடங்களாக இஸ்ரேல் நெருக்குவாரத்தை ஏற்படுத்துகின்றது என்ற ஐக்கிய நாடுகள் ஸ்தாபன செயலாளர் நாயகத்தினுடைய குற்றச்சாட்டானது இஸ்ரேலுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும் என்று இஸ்ரேலினுடைய ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய அம்பாசிடர் கடும் கருத்தை வெளியிட்டார். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எலி ஷோகன், செயலாளர் நாயகம் அவர்களே, நீங்கள் எந்த உலகில் இருக்கின்றீர்கள் என்று பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக அவர் கருத்து கூறிய பொழுது கேட்டார். இதற்கு பதிலளித்த ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகம், சிவிலியன்கள் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தும் நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கின்றீர்கள் என்ற பொருள்பட அவர் பின்னர் பேட்டி அளித்ததும் இங்கு கவனிக்கத்தக்கது. மேலும் கருத்துரைத்த ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகம், தன்னுடைய பேச்சு இவர்களுக்கு பிழையாக விளங்கிவிட்டது என்றும் கவலை வெளியிட்டிருக்கின்றார். இவர்களுடைய கருத்தை கேட்கின்ற பொழுது தான் அதிர்ச்சி அடைந்தேன் என்றும், தான் சொன்னதை இவர்கள் பிழையாக பிரட்டி விட்டிருக்கின்றார்கள் என்றும் கூறியிருக்கின்றார். ஹமாஸை தண்டிக்க வேண்டும் என்பதில் தன்னிடையே இரு கருத்து கிடையாது என்றும், ஆனால் பொதுமக்கள் மீது நடைபெறுகின்ற குண்டுவீச்சுக்கள், குழந்தைகள் மீது நடைபெறுகின்ற தாக்குதல்கள் குறித்து தான் தன்னுடைய கருத்து இருக்கின்றதே அல்லாமல் பாலஸ்தீன பொதுமக்களுக்கான கருத்தும் ஹமாஸிற்கான கருத்தையும் ஒன்றாக குலைத்து இரண்டையும் வேறுபாடு தெரியாதவாறு இவர்கள் பேசி திரிகின்றார்கள் என்பது அன்டோனியோ குட்டராசினுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. எனினும் அடுத்த தடவை இவர் பதவிக்கு வருவாரா என்பது சந்தேகம்தான். இந்த விவகாரம் காட்டு தீயாய் பரவி கொண்டிருக்கின்ற வேளையிலே அமெரிக்கா போன்ற நாடுகள் அடுத்த செயலாளர் நாயகமாக இவருக்கு இடம் வழங்கும் என்பது கடினமாகவே இருக்க போகின்றது. ஆயினும் சமீபத்திய ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகங்களில் இவர் தகுதி குறைந்தவராக இருக்கின்றார் என்று ஒரு பிரிவு கூறினாலும், ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தில் இருக்கின்ற 120 நாடுகள் அன்டோனியோ குட்டராஸ் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்திருக்கின்றன என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. எல்லோருக்கும் நல்லவராக ஒரு செயலாளர் நாயகம் இருக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டால் இது அர்த்தமற்றதாக போய்விடும் என்பதும் கவனிக்கத்தக்கது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளை.